இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தை மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதிலேயும் முக்கிய பங்கை கொண்டிருக்குங்க. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலையுமே அதன் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனோட நிலையில சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் போகிற போது தான் தமிழ் மாதங்கள் பிறக்குது. அந்த வகையில் 2022 ஜனவரி மாதம் 14 சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயிறாரு. அப்போது தான் தமிழ் மாதமாக தை மாதமும் பிறக்குதுங்க. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்று தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. இப்போ வந்து மகர ராசிக்கு செல்ல இருக்கிற சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறாங்க அப்படின்றத தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாதத்துக்குண்டான ராசி பலன்கள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசிங்க. துலாம் ராசியோட 4வது வீட்டிற்கு சூரியன் போகிறாருங்க. இதனால் இந்த காலத்தில் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. நல்ல செல்வத்தையும் குவிப்பீங்க. இதனுடன் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுடன் சொத்துக்களையும் வாங்குவீங்க. எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் செய்வதற்கு முன்பும் பொறுமையாக கவனமாகவும் இருக்க வேண்டுங்க. தொழில் ரீதியாக உங்களோட மனநிலை மாற்றங்களை அனுபவிக்கலாம் மற்றும் வழக்கமான வேலையில் சில பிரச்சனைகள் மற்றும் தடைகளையும் சந்திக்க நேரிடுங்க. உங்கள் காதல் வாழ்க்கையும் சூரியனின் தாக்கத்தால் சில தடைகளையும் சந்திக்கலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முரட்டுத்தனமாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியான முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டுங்க. மேலும் உங்களோட குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுதுங்க. நீங்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாகவே இருப்பீங்க. இயல்பாகவே செயலாற்றும் அறிவு திறனும் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. தனிப்பட்ட திறமை கொண்ட நீங்கள் எப்போதுமே யாரையாவது சார்ந்தும் இருப்பீங்க. உங்கள் தகுதிக்கேற்ற நபர்களிடம் மற்றும் தொடர்பு வைத்திருந்தால் உங்களுக்கு வெற்றியும் தேடி வருங்க. எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதிகமாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு சிறந்ததாகவே இருக்குங்க. இந்த மாதத்துல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. சுப செலவுகள் உண்டாகுங்க. பல வகையிலேயுமே முயன்று வருமானத்தையும் ஈட்டுவீங்க. குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க. சிலர் சொந்த வீடும் வாங்குவீங்க. உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடித்தும் காட்டுவீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. பயணங்கள் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்களை தேடி நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகளும் உங்களுக்கு குறையுங்க. சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களின் ஆலோசனைகளால் பயனடைவீங்க. கடினமான செயல்களை செய்து முடிக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைக்குங்க. முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்களை விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் முதலீடுகளை செய்வீங்க. புதியவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள அழைப்பாங்க. அதே நேரம் உங்கள் செயல்களை பெரிய ஆரவாரம் இல்லாமலும் செய்யுங்க. மேலும் உங்கள் ரகசியங்கள் வெளியில் தெரியாமல் கவனமாக இருக்கணுங்க. முரண்டு பிடிக்கும் நண்பர்களிடமிருந்து விலகியுள்ளாங்க. இதனால் புது பிரச்சனை எதுவுமே ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. அதோடு பிள்ளைகளிடம் அனாவசிய கெடுபிடிகளை தவிர்த்து தட்டி கொடுத்து சென்று அவர்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வீங்க. நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் திறமையை பயன்படுத்தி இந்த மாதம் உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்வீங்க. அதன் மூலமாக உங்கள் கையில் சரளமாகவே பணம் புழங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்குங்க. இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது அப்படின்றது உங்களுக்கு ஆறுதலான விஷயமாகவே இருக்குங்க. உங்கள் சேமிப்பை கொண்டு உங்கள் செலவுகளை சமாளித்துக் கொள்வீங்க. குடும்பத்தில் வசதிகள் மற்றும் ஆடம்பரம் உங்களுக்கு பெருகுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குங்க. அதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. உங்கள் உடல் வலிமையும் கூடுங்க. நோய் வந்தாலும் எளிதிலுமே குணமாகுங்க. உங்கள் உணவில் கவனம் தேவைங்க. உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை சீராக தக்க வைத்துக் கொள்ளவும் உதவுங்க. வேலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பது கடினம் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பை இந்த மாதம் நீங்கள் பெறுவது என்பது குதிரை கொம்பாகவே இருக்குங்க. இந்த நிலையில் பணிகள் முடிப்பது உங்களுக்கு கடினமாகவே தோன்றுங்க. பணிகள் எல்லாமே உங்களுக்கு நிலுவையிலேயே இருக்குங்க. நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். எனவே இந்த மாதம் உங்களுக்கு பொறுமை ரொம்பவுமே அவசியமாகவே இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் விரும்பும் இடமாற்றமும் கிடைக்குங்க. ஆனால் மேலிடத்துடன் சிறிது இணக்கமாகவே செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்தவும் நேரலாங்க. கவனமும் தேவை. குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க. பணிகள் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படுங்க. நீங்கள் செய்யும் பணிகளின் மீது அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை தருங்க. உங்களிடம் இருக்கும் ஆவணங்களை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு அவசியங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையிலும் நியாயத்தின் பக்கம் நிற்பது உங்களுக்கு நன்மையை தருங்க.
உத்தியோகஸ்தர்களுக்கு வேண்டிய இடமாற்றம் கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்களால் தொல்லையும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கவனமும் தேவைங்க. உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீருங்க. வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகுங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மையை நடக்குங்க. தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புத்தியுள்ளவர்கள் தான் தொழிலில் வெற்றி காண முடியும் அப்படின்றதை தாரக மந்திரமாக கொண்டு நீங்கள் இந்த மாதம் செயல்படுவீங்க. அப்படினாலும் குடும்ப விவகாரங்கள் குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதை வாட்டும் காரணத்தினால ஈடுபாட்டுடன் தொழில் செய்வதை சிறிது கடினமாகவே கருதுவீங்க. எப்படினாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் புத்திசாலித்தனமாகவே செயல்பட்டு உங்கள் தொழிலையும் நடத்துவீங்க. தொழிலில் ஏற்பட்ட தாமதங்களை சரிப்படுத்துவீங்க. தொழிலை பெரிய அளவில் எடுத்து செல்ல தெளிவான முடிவுகளையும் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் திறமை உங்களுக்கு கை கொடுக்குங்க. வேலை வேலை என்று வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க இல்லாத நிலையும் இருக்குங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பணியில் வெற்றியும் காண்பீங்க. அப்படினாலும் குடும்பத்தையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது உங்களுக்கு அவசியங்க. தொழில்துறையினருக்கு சக போட்டியாளர்கள் மூலமா தேவையற்ற வீண் மன உளைச்சலும் ஏற்படலாங்க. உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடம் கனிவான உறவை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. அதிக வருமானம் பெற அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. உப தொழிலை ஆரம்பிக்க தருணங்கள் ஏற்படுங்க. எந்த யோசனையையும் சரியான ஆலோசகர்களிடம் கலந்துரையாடி முடிவளிப்பீங்க. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் முன் ஆவணங்களை சரியாக பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு சிறந்ததாகவே இருக்குங்க. முடிந்த வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. கடன்களை பைசல்களும் செய்வீங்க. பணம் புழங்கும் இடங்களில் நம்பிக்கையானவர்களை நியமிப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாகவே நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படுங்க. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்குங்க. பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாங்க. பெண்களுக்கு உண்டான சிறப்பான பலன்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. அவர்களுக்கு தேவையானதை வாங்கியும் கொடுப்பீங்க. அவர்களுடன் உங்கள் பொன்னான நேரத்தையும் கழித்து மகிழ்வீங்க. இதனால உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவும் உங்களுக்கு கூடுங்க. ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பண விஷயங்கள் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படுங்க. அனைவரிடமும் கனிவாகவும் நடந்து கொள்வீங்க. நேர்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது உங்களுக்கு சிறந்ததுங்க. குடும்பத்தில் அனைவரிடமும் ஏற்படும் சிக்கலான வாக்குவாதங்களில் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. தேவையற்ற கோபத்தை விட்டு தள்ளுவீங்க. அக்கம் பக்கத்தினருடன் அளவோடு நட்பு வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. கருவுற்றிருக்கும் பெண்கள் நிதானமாகவே இருப்பது உங்களுக்கு அவசியமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் உங்களுக்கு நீங்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறையும் காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றியும் கிடைக்குங்க. மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த மாதம் கடன் பிரச்சனை உங்களுக்கு தீருங்க. பணவரத்தும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதையுமே நிர்ணயிக்கும் திறன் குறையலாம். அப்படினாலும் பணவரத்து தாமதப்படுங்க. கையிருப்பு கரையுங்க. மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் பழிச்சலும் கேட்க நேரலாங்க. கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. உடல் சோர்வும் ஏற்படலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா நன்மைகளும் உண்டாகுங்க. பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன்களை தருங்க. பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையிடும் வேண்டாங்க. இந்த மாதம் பாரம்பரிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை மறையுங்க. பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பழகுவீங்க. அவர்களால் சில பிரச்சனைகளையும் இருக்கலாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சலும் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இயல்பறியான நிலையும் உங்களுக்கு காணப்படுங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணடிக்காமல் பயன்படுத்துவது உங்களுக்கு நன்மையை தருங்க. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க. பாராட்டு புகழ் விருது உங்களை தேடி வருங்க. பாடலாசிரியர் பின்னணி இசைக்கலைஞர்கள் நடன வல்லுநர்கள் ஆகியோருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பொன்னான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குங்க. சக கலைஞர்களிடம் சுமூகமாகவே நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தருங்க. அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரசியல் துறையினருக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக கூட செயல்படலாம். ஆனாலும் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருங்க. உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளையும் அளிப்பாங்க. சிலருக்கு சூழல் விளக்கில் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகளும் கிட்டுங்க. அதே வேளையில் மன உறுதியையும் வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டியது அவசியம். அப்படின்னாலும் கவனத்துடன் படித்தால் வெற்றியும் நிச்சயங்க. பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு முடித்தவுடன் வேலையும் கிடைக்குங்க. மாணவ மனைகளுக்கு கல்வியில் சிறிது ஆர்வக்குறைவும் ஏற்படலாங்க. உடல் உபாதைகள் மூலமா சில தடைகளும் ஏற்படுங்க.
உடல்நலத்தில் பேணுவதில் அதிக சிரத்தையும் உங்களுக்கு அவசியங்க. விளையாட்டில் சாதனைகளையும் படிப்பீங்க. அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அதிகமான முயற்சியும் உங்களுக்கு தேவைங்க. சோம்பல் கூடவே கூடாதுங்க. நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள பயிற்சிகளையும் மேற்கொள்வீங்க. தேவையற்ற குற்றச்சாற்று அகல தீய பழக்க வழக்கம் இருக்குங்க. நண்பர்களிடம் சற்றை விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குங்க.